ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் பார்த்த அளவுக்கு எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. மாஸ்க்கை போட்டுக்கோங்க, லாக்டவுனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ரெகுலராக சொல்லாத ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதில் வந்து இரண்டாம் அலையில் வந்து 40, அதுக்கு வந்து இந்த இரண்டாம் அலை வந்து வேரியன்ட், மீன்ஸ் அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஒரு வைரஸோட பவர் அதிகமாக இருக்க போய் தான் அந்த ஒரு பிலோ 6 40 இயர்ஸ் பீப்புள்ஸ் வந்து நிறைய டெத் ஆகுதாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அது ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது, அது வந்து என்ன ரீசனால் அப்படி வந்து ஆகுது அப்படிங்கிறது. ஸோ செகண்டர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கருப்பு பூஞ்சை, அதாவது ஃபங்கஸ். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம வீட்டில் சம் பொருள் வந்து ஒரு வெட்டாகி வச்சுருந்தாலுமே ஒரு ப்ரெட்டு அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ஒரு பூஞ்சை மாதிரி ஃபார்ம் ஆகும் அதில். ஸோ அதுதான் இப்போ மனுஷனுக்கு வருது. அது வந்து காற்றின் மூலம் பரவும் அப்படிங்கிறது, மீன்ஸ் லைக் ஏர்பான் டிசீஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சுவாசம் பண்ணும்போது உள்ளே போகுது அப்படிங்கிறது. இது வந்து வெரி ரேர் கேஸ் தான், பட் அஃபெக்ட் ஆனால் ரொம்ப வந்து சிவியர் ஆகிடுது. அந்த மாதிரி இது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து யூஸ்வலாக நம்ம நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து போச்சு அப்படின்னா, நோஸ்க்குள்ளே போச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வரும். சில பேத்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே இருக்கும். ஸோ இந்த இது வந்து வரும்போது அது ஒரு சைனஸ் ப்ராப்ளம், அது ஒரு சிம்டம் மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்ட்ஸ் தெரப்பி கொடுப்போம். இந்த கோவிட் பேஷண்ட் வந்து ஒரு சுகர் உள்ளதோ இல்லை வந்து அவங்களுக்கு சுகர் இருக்க தெரியல அப்படின்னா, இந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இது நார்மல் தான். இப்போ நார்மலாக இருந்தாலுமே அதை கொடுக்கும்போது, ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சதான். ஸோ இந்த பேஷண்ட்டு கொடுக்கும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது இந்த கருப்பு பூஞ்சை இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இந்த அந்த கருப்பு பூஞ்சைக்கு வந்து இந்த ஸ்டீராய்ட் இந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது வளர்றதுக்கு அது வந்து நல்லா வளர்ந்துருது. இது வந்து காமனாக நம்மளுக்கு சொல்ல வேண்டியது, அதனால நான் சொல்கிறேன். அது நல்லா வளர்ந்து அப்போ அந்த இன்கேஸ் வந்து நம்மளுக்கு கருப்பு பூஞ்சை இருந்து நம்மளுக்கு சுகர் இருந்து அப்படி ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த இடம் ஃபுல்லாக பெயினாக இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பெயினாக இருக்கும். அப்புறம் வந்து ஐஸ், இந்த கண்ணு ஃபுல்லாமே வலி இருக்கும், அது ரெட்னஸ் ஆகும். சம் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நம்ம நாக்குக்கு மேலே ஒரு பேலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இதெல்லாம் தான். அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணணும், சிடி எடுத்து பார்க்கணுங்க. சிடி வந்து இங்கெல்லாம் ஃபேஸ்லலாம் சிடி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதோட ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சம் பேஷண்ட்க்கு வந்து அன்கண்ட்ரோலாக இருக்கும் சுகர், ஒரு 800 700 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதை வந்து நார்மல் சுகர் லெவலுக்கு வந்து கொண்டு வரணும். செகண்டுன்னு பார்த்தோன்னா வந்து மெடிகேஷன் கொடுக்குறாங்க, ஆன்டிஃபங்கல் மெடிகேஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தேர்டுன்னு பார்க்கும்போது சிவியாரிட்டி ஹையாக இருக்கும்போது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இந்த கருப்பு பூஞ்சைக்கு. நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து ஐயோ எனக்கு வந்து அங்கே வலிக்குது, இல்லை வந்து கண்ணெல்லாம் வந்து ரெட்டிஷாக இருக்குது, வாயிலெல்லாம் அந்த மேல் அந்த பேலட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் வருது. ஸோ நல்லா திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க, இந்த ஒரு அப்டேட் தான் கொடுக்கணும்னு நினச்சிங்க. எல்லாரும் பயப்பட வேண்டாம், இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான், பட் ஸ்டில் வந்து நம்ம அவேராக இருக்கணும் இதுக்கு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மெடிக்கல் அப்டேட், கோவிட் ரிலேட்டடான எனி அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு அப்டேட் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.